மக்கள் அவங்க சக்திகளை மற்றவங்களுக்கு கேடு விளைவிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துருப்பாங்க. அதுதான் இருக்கிறதுலயே மோசமான கர்மா. உங்கள சில பேர் மற்றவங்களை குணப்படுத்துறது, நீங்க உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்திலையும் கர்ம புதிர 90% தீர்த்துட்டீங்க. உண்மைதான், மீதி 10% நான் இருக்கிறேன். கர்மா மீன்ஸ் ஆக்ஷன். கர்மானா செயல். நாலு வகையான செயல்கள் இருக்குது: உடல் ரீதியான, மனோ ரீதியான, உணர்வு ரீதியான, சக்தி ரீதியான செயல். இது எல்லாத்துலேயும் சக்தி ரீதியான செயல் தான் ரொம்ப முக்கியமான, நீடித்து நிலைக்கிற, விடுதலை வழங்குற ஒன்று. நீங்கள் அதை சரியாக செஞ்சா, நீங்கள் அதை தவற செஞ்சா, சக்தி ரீதியிலான செயலை முறையில்லாமல் செஞ்சா, அது முறையற்ற உடல் செயல், முறையற்ற மன செயல், முறையற்ற உணர்ச்சி செயல். இது மூணையும் விட உங்கள் வாழ்க்கையில் அதிக பாதிப்பை விளைவிக்கும். முறையற்ற சக்தி ரீதியான செயல்னா நான் எதை குறிக்கிறேன்? ஒரு விஷயம், துரதிருஷ்டவசமாக நான் பார்க்க விரும்பாத சில விஷயங்களை நான் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. சிலர் ஒரு சில யோக பயிற்சிகளால அல்லது குறிப்பா தங்களுக்கு வழங்கப்பட்ட ஏதோ ஒரு தீட்சை மூலமா அவங்க உயிர் சக்திக்கு கிடைச்ச சிறிதளவு நெகிழ்வுத்தன்மைய தவறா பயன்படுத்தினதை நான் பார்த்துருக்கிறேன். அதிமேதாவிங்க சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தீட்சை கொடுத்ததும் அது புதுசா இருக்கிறப்போ சக்தி பொங்குற நிலையில இருக்கும்போது அதை வேற எதுக்காவது பயன்படுத்த விரும்புவாங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்காரர்களை கவர்றதுக்கு அவங்க சக்தியை பயன்படுத்த விரும்புவாங்க, அல்லது அதை வச்சு கொஞ்சம் சம்பாதிக்கவோ வேறு ஏதோ ஒரு வழியில பயன்படுத்தவோ விரும்புவாங்க. அவங்க நல்வாழ்வுக்காக கொடுக்கப்பட்ட ஒன்றை வச்சு வேற ஏதோ செய்ய பார்ப்பாங்க. அப்படி நடக்கலாம். வேறு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நீங்க பல விதத்துல எதிர்மறையான செயல்களை செய்ய முடியும். ஒரு விஷயம் என்னன்னா, உதாரணத்துக்கு நீங்க இங்க உட்கார்ந்து உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தங்க இறக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது அவங்களை எப்படி கொலை பண்ணலான்னு கூட யோசிக்கிறீங்க. அது உங்க மேல ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னொரு நிலையில உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, ஆனா வெறும் எண்ணம் மட்டும் இல்ல, கூடவே வலுவான உணர்வுகளும் வந்துருச்சு. இப்போ இது உங்க மேல இன்னும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த எண்ணத்தையும் உணர்ச்சியையும் பின்தொடர்ந்து நீங்க நினைச்சதை செயலாவும் செஞ்சா, அப்போ இது இன்னும் ஆழமான தாக்கத்தை உங்கள் மேலே ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி செயல்களை செஞ்சால் இந்த மாதிரி விளைவுகள் வரும்னு உங்களுக்கு புரியுது. அப்போ நீங்கள் வேறு வழியை கண்டுபிடிக்கிறீங்க. நீங்கள் இப்படி ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறீங்க, அவர் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் சக்தி ரீதியான செயல் செஞ்சால் அதனால் உங்களுக்கு பிடிக்காதவங்க இறந்துடுவாங்க. இப்படி ஒரு தனி விஞ்ஞானமே இருக்குது. நாலு வேதங்கள்ல ஒரு வேதம் இதுக்காகவே இருக்குது. இதுக்கு அதர்வண வேதம்னு பேரு. அது சக்திகளை உங்க நன்மைக்கும் மற்றவங்க கேட்டுக்கும் எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக்கிறத பத்தினது. நீங்க செய்வன, ஊடு, வில்லி, சூனியம் இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மக்கள் அவங்க சக்திகளை மற்றவங்களுக்கு கேடு விளைவிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்திருப்பாங்க. நீங்க சக்தி ரீதியா இன்னொருத்தரை பாதிச்சு அதனால பயனடைய முற்பட்டா, அதுதான் இருக்கிறதுலயே மோசமான கர்மா. அந்த கர்மாவுடைய தாக்கம் உங்க மேல ரொம்ப ஆழமா இருக்கும். ஏன்னா இதை செய்யறதுக்கு நீங்க உங்க சக்திகளை பயன்படுத்துறீங்க. இதனாலதான் சாம்பவி மாதிரியான எளிய பயிற்சிக்கு தீட்சை கொடுக்கறதுக்கு கூட நான் உங்களை உலகத்துக்கே தாயா இருக்கிற இந்த படியை எடுக்க சொல்றேன். ஏன்னா இதை நீங்க ஒருபோதும் தவறா பயன்படுத்திடக்கூடாது. நீங்க எல்லோரையும் உங்களுடையவங்களா பார்க்கணும். ஏன்னா உங்க சக்திகளை மேம்படுத்தும் போது கூடவே ஆழமான பொறுப்புணர்வும் வரணும். சக்திகளை உயர்த்துறது ஆழமா இணைச்சுக்கிற தன்மையோட சேர்ந்து வரணும். அந்த இணைச்சுக்கிற தன்மை இல்லாம நீங்க சக்தியை பயன்படுத்தினா அதுதான் ரொம்ப மோசமான கர்மாவா இருக்கும். அதனால தீட்சைகளால் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப அதிரடியான மாற்றங்கள் நடக்குதோ நீங்கள் இதை பார்த்துக்கணும். நீங்கள் இதை கவனமாக பார்த்துக்கணும்.
உங்களோட இந்த மாற்றமடையக்கூடிய திறமைய வேற எதுக்காகவும் பயன்படுத்த முயற்சிக்காத விதமா ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். உங்கள சில பேர் மற்றவங்களை குணப்படுத்துறது, வேற விதத்துல இன்னொருத்தர் வாழ்க்கையில தலையிடுறது, இதெல்லாம் உயர்ந்த செயல்னு நினைப்பீங்க. இல்ல, இதுதான் நீங்க செய்யக்கூடிய ரொம்ப மோசமான கர்மா. ஏன்னா நீங்க உங்க சக்திகளை பயன்படுத்த முயற்சி செய்யும் போது நீங்க கோபப்படக்கூடியவங்களா இருந்தா, எது நீங்க, எது நீங்க இல்ல, எது உங்களுடையது, எது உங்களுடையது இல்ல அப்படிங்கிற எல்லைகள் வகுக்கக்கூடியவங்களா இருந்தா, இதெல்லாம் இன்னும் உங்களுக்குள்ள இருக்கிறப்போ நீங்க சக்தி ரீதியில எதுவும் செய்ய முயற்சிக்கவே கூடாது. ஏன்னா அது நீங்க செய்யக்கூடியதிலேயே உங்க மேல ரொம்ப அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கர்மா. இந்த காரணத்தால தான் சாம்பவி போன்ற அடிப்படையான பயிற்சிக்கு தீட்சை அளிக்கணும்னா கூட நீங்க உலகத்துக்கே தாயாகணும். அது உங்க கர்மாவை வெல்றதுக்கான அற்புதமான வழியும் கூட. நீங்க உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்திலையும் உலகத்துக்கே தாயா இருக்கிற இணைச்சுக்கிற உணர்வோட, இது என்னுடையது, என்னுடையது இல்லை அப்படிங்கிற பாகுபாடு பார்க்காம இருந்தீங்கன்னா, இப்போ உங்களால் எது நீங்க, எது நீங்க இல்லைன்னு பிரித்து பார்க்கறத தவிர்க்க முடியல. ஆனால் எது உங்களுடையது, எது உங்களுடையது இல்லை அப்படிங்கிறதையாவது நீங்க எடுத்துட்டா, கர்ம புதிர 90% தீர்த்துட்டீங்க. உண்மைதான், 90% கர்மாவுடைய எல்லா பரிமாணத்திலையும் 90% கரைச்சுட்டா, மீதி 10% நான் இருக்கிறேன்.